ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஹெச்பி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றியும், அதோட கம்ப்ளீட் கைட், அதை படித்தா என்ன யூஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிஹெச்பினா என்ன, பிஹெச்பி எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம படித்தா அதை எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஹெச்பி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அது எங்கெல்லாம் இருக்குன்னா, இன்டர்நெட்டில் அது எல்லா இடத்துலையுமே இருக்குது, அதாவது ஆல் ஓவர் த இன்டர்நெட் அப்படின்ட்டு. ஸோ பிஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பிஹெச்பிக்கு நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி படிக்கிறத பற்றி அப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த பிஹெச்பி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம HTML லேர்ன் பண்ணுறோம், CSS லேர்ன் பண்ணுறோம், JavaScript லேர்ன் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய இது லேர்ன் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து இந்த HTML, CSS இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி PHP-ஐ மெயினாக என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பின்னாடி ஒரு சர்வர் இருக்கும், அந்த சர்வரில் நடக்கிற ப்ரோக்ராமிங் அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பாச்சி சர்வர் இந்த மாதிரி சர்வர்ஸ்ல எல்லாம் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்ற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா, சிம்பிளா பிஹெச்பி வந்து ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மற்ற நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த HTML எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் என்ன அட்வான்டேஜ்னா, HTMLோட இந்த பிஹெச்பியை எம்பட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதமான வெப்சைட்டுமே HTML இல்லாமல் இருக்காது, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் HTML இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஆல்ரெடி இருக்க நம்மளோட HTML ஃபைலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, புதுசாக நம்ம கற்றுக்கிற பிஹெச்பியை எம்பட் பண்ணிக்கலாம். எம்பட் பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே பிஹெச்பியில் பண்ணணும்னு இல்லை, பிஹெச்பியில் கொஞ்சம் பேஸ் படிச்சுட்டா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு HTML தெரியும் அப்படின்னா, HTML நிறைய எழுதிட்டு PHP-ஐ உடல உடல அங்கங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, PHP ஃபைல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கு .php அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சர்வர் சைடு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சர்வர் சைடுன்னு சொன்னா இது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சர்வர்ல பின்னாடி என்ன வச்சிருப்போம்னா, ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்போம். அதாவது நம்மளோட டேட்டாலாம் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதை தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு FB.com FB-யே எடுத்துக்குவோம். FB-ல நம்ம பார்க்குற பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அதில் நம்ம போடுற ஸ்டேட்டஸ், நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ், இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ, இது எல்லாமே எங்கே போய் சேருது, பின்னாடி ஒரு இடத்துல போய் சேருது, அந்த இடத்த தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறக்கு ஒரு சர்வர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வர், அந்த மாதிரி இருக்க டேட்டா பேஸு, இது எல்லாத்தையும் பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல தான் இந்த PHP வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மற்ற நார்மல் லாங்குவேஜை விட இது வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு HTML கோடை நம்ம போய் ஒரு வெப் ப்ரௌசர்லேருந்தே ஈஸியாக பார்த்துடலாம். அதாவது F2 எம்கியோ இன்ஸ்பெக்ட் பண்ணியோ நம்ம ஈஸியாக போய் என்ன பண்ணிடலாம்னா, ஒரு HTML கோடை நம்ம பார்த்துடலாம். ஆனால் ஒரு PHP கோடை பார்க்கறது ஈஸியாக பார்க்க முடியாது, அது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த PHP என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி நம்மளோட டேட்டாவெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் வீக்காக இருந்துச்சுன்னா என்னாகும், யார் வேணால் நம்மளோட ஐடி பாஸ்வேர்டை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் நம்மளோட டேட்டா பேஸ்க்குள்ளே போயிடலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பிக்சர்ஸ், வீடியோஸ், பர்சனல் ஃபைல்ஸ் இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அதனால கொஞ்சம் செக்யூரான ஒரு லாங்குவேஜை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, சர்வர் சைடு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த PHP ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாக PHP வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங், ஜஸ்ட் இதை HTML-ஓட ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இது வந்து டேட்டா பேஸ் கூட ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும், இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். ஸோ PHP நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, PHP பற்றி யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம அதை பற்றின யூசஸ், அட்வான்டேஜ் ஒரு ரெண்டாச்சும் நம்ம சொல்லணும். அப்போ தான் ஓகே இவனுக்கு PHP தெரியுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம படிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஏன் PHP தான் படிக்கணும், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தா நிறைய சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதுல ஏதாச்சும் ஒன்று படிக்கலாம்ல, ஏன் ஸ்பெசிஃபிக்காக PHP படிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். சிம்பிள் தான், PHP படிக்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற லாங்குவேஜை சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, PHP படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அது ஒரு மேஜர் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கும் நம்ம போய்
ஏதாச்சும் பே பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், எங்கே வேணால் அதாவது நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான காஸ்க்கும் அந்த மாதிரி எதுவுமே கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸில் எடுக்கும், லினக்ஸ் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா லினக்ஸில் எடுக்கும், இல்லை ஆப்பிள் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா மேக் ஓஎஸில் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எல்லா விதமான சிஸ்டத்துலேயும் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ்லேயும் அந்த அப்ளிகேஷன் எடுக்கும், மேக்லேயும் எடுக்கும், லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணால் லினக்ஸில் எடுக்கும், உபுண்டுவில் யூஸ் பண்ணிங்கன்னா உபுண்டுவில் எடுக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான இடத்துலையுமே இது கிராஸ் பிளாட்ஃபார்ம்னால யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட்ராய்டு மொபைலில் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோட் பண்ணலாம், ஐஓஎஸ் டிவைஸில் லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லோட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா பிஹெச்பி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நிறைய சப்போர்ட் அண்ட் ஃப்ரீடம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிஹெச்பி படிச்ச பீப்புள் நிறைய பேர் இன்டர்நெட்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாலு பேர் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுல வந்து ஒரு நிறைய டவுட்ஸ் வருது அப்படின்னா கிளியர் பண்ண ஈஸியா நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஓப்பன் ஃபாரம்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு நம்மளோட கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணா ப்ராப்ளத்துக்கு ஈஸியா சொல்யூஷன் கிடைக்கும். இல்லாட்டி ஆல்ரெடி எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஈஸியான சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ என்னன்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரீடம் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஓனாக அவங்களோட ஓன் இமேஜினேஷன் க்ரியேட்டிவிட்டிலாம் வச்சு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம பிஹெச்பி படிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒய் பிஹெச்பி, அதோட ஆன்சர்ஸ் தான் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிஹெச்பி படிக்கிறோம், இந்த பிஹெச்பி வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஹெச்பி வந்து என்னெல்லாம் பண்ணுன்னா அக்சஸ் கண்ட்ரோல் பண்ணும். அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா அதாவது ஒரு கண்ட்ரோல் செட் பண்றது, நீ இப்படிதான் ஒர்க் ஆகணும், நீ இப்படி ஒர்க் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். ரொம்ப டெப்தா போல நம்ம போக போக டெப்தா யோசிக்கலாம். சிம்பிளா இப்போதைக்கு அக்சஸ் கண்ட்ரோல்னா எப்படிலாம் வேலை பார்க்கணும், உள்ள இப்படிலாம் நீ போகணும் போக கூடாது அப்படின்றத நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. என்கிரிப்ட் டேட்டா, என்கிரிப்ட் டேட்டானா நம்மளோட பாஸ்வேர்டு, அதாவது நம்மளோட டேட்டாவெல்லாம் ப்ரொடெக்ஷனாக வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா பின்னாடி நம்மளோட டேட்டா பேஸில் நம்மளோட இருக்க டேட்டாவெல்லாம் என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யாராச்சும் நம்மளோட டேட்டாவை திருடிட்டாங்கன்னா கூட அதை அவங்களால படித்து புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது என்கிரிப்ட் ஆகிருக்கும். அதை டிக்ரிப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால அகெயின் யூஸ் பண்ண முடியாது, அதாவது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்கிரிப்ஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த பிஹெச்பி. நெக்ஸ்ட் வந்து டைனமிக் பேஜ் கண்டென்ட்லாம் ஈஸியாக பிஹெச்பி வச்சு கிரியேட் பண்ணலாம். அது என்ன டைனமிக் பேஜ் கண்டென்ட், இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், பின்னாடி நம்ம பார்ப்போம். அதாவது இந்த இது இதெல்லாமே பிஹெச்பியாலையும் பண்ண முடியும் அப்படின்றத சிம்பிளாக இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த டாபிக்ஸ் மட்டும். ஸோ போக போக நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அங்கே வந்து கீழே இல்லை சைடில் என்ன இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது திஸ் வெப்சைட் யூஸ் குக்கீஸ் அந்த மாதிரிலாம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணணும் அப்படின்ட்டு அங்கங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது என்ன குக்கீஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சைட்டை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை பற்றின சின்ன சின்ன டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த சைட் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அந்த சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் சைட் போகிறீங்கன்னா எந்த மாதிரி நியூஸ் பார்க்குறீங்க, டெக்னாலஜி நியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா டெக்னாலஜி நியூஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த தடவை அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னாலஜி சம்மந்தமான நியூஸாக காட்டும். ஸோ அதுதான் ஒரு சிம்பிள் குக்கீஸ். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பிஹெச்பி வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ்னால் நம்ம ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற டேட்டாவை, அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பின்னாடி நம்மளோட டேட்டா பேஸ் இருக்குன்னா அதில் ஸ்டோர் பண்ண வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பின்னாடி இருக்க நம்மளோட டேட்டா பேஸில் போயிட்டு ஃபைல்ஸோட கம்யூனிகேட் பண்ண இந்த மாதிரி இருக்க எல்லா பர்பஸ்க்குமே நம்ம பிஹெச்பி வந்து யூஸாக இருக்கும். ஸோ பிஹெச்பி இதெல்லாம் பண்ணும், நம்ம பிஹெச்பியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அது நம்மளோட நெக்ஸ்ட் குவெஸ்டின். ஸோ வாட் யூ கேன் டூ வித் பிஹெச்பி, பிஹெச்பி அதெல்லாம் பண்ணும். ஸோ பிஹெச்பியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவது பேசிக் வெப்சைட்ஸ், பிளாக்ஸ், இது எல்லாமே நம்ம பிஹெச்பியை வச்சும் பண்ணலாம். பேசிக் வெப்சைட்னா அவங்களோட ரெசியூம் வெப்சைட், இல்லாட்டி ஒரு நார்மலாக நீங்கள் பார்க்குற வெப்சைட், இல்லாட்டி அங்கங்கே நிறையா பிளாக்ஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி பார்ப்பீங்க நெட்டில், அது எல்லாமே நம்ம பிஹெச்பி வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஹெச்பி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோசியல் நெட்ஒர்க்ஸ், ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணலாம். சோசியல் நெட்ஒர்க்ஸ்னா FB.com, Twitter.com, Instagram, YouTube இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய சோசியல் நெட்ஒர்க்கிங். ஸோ இந்த மாதிரி சோசியல் நெட்ஒர்க்கிங்னா பின்னாடி என்னதான் நடக்குதுன்னா நம்மளோட டேட்டா, டேட்டா பேஸ், சர்வர் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி இருக்க பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிஹெச்பி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தெரியணும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படின்ற லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நம்மளாலையும் ஒரு ஓன் சோசியல் நெட்ஒர்க்ஸ் அப்படிலாம் நம்மளால கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் வெப்சைட். ஷாப்பிங் வெப்சைட்ஸ்னா எக்ஸாம்பிள் அமேசான், ஃபிளிப்கார்ட், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அகைன் பார்த்தா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். அண்ட் பிஹெச்பியை வச்சு நம்ம சர்ச் இன்ஜின் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட சர்ச் இன்ஜின் கூகுள் சர்ச், யாகு சர்ச் இன்ஜின் யாகு சர்ச், இந்த மாதிரிலாம் நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸுமே நம்ம பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. பிஹெச்பிலேயே கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இன்ஜின், அப்புறம் வந்து பேக்கெண்டில் நடக்கிற ஏபிஐ இந்த மாதிரி வச்செல்லாம் நம்ம நிறைய இது பண்ணலாம். ஓகே, நம்ம தியரி கண்டென்ட் நிறையா பார்த்துட்டோம். ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லை, சிம்பிளாக பிஹெச்பினா என்ன, பிஹெச்பி எதுக்கு யூஸ் ஆகும், பிஹெச்பி என்ன பண்ணும், பிஹெச்பியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சிம்பிளாக கொஞ்சம் கோடிங்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சோடனே தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பிஹெச்பி படிக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக ரெண்டு சாஃப்ட்வேர் தேவை பிஹெச்பி படிக்கணும் அப்படின்னா. சிம்பிள் தான், அந்த ரெண்டு சாஃப்ட்வேர் நான் சொல்லிடுறேன். பிஹெச்பி வந்து சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பிஹெச்பியை நம்ம படித்து குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்வர் தேவை. ஸோ அந்த சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து எக்ஸாம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி கோடெல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பேட் பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கு, நீங்கள் அதை எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட் எடிட்டர் பேர் வந்து சப்ளைம். பட் ஆனால் சர்வருக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து எக்ஸாம். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லி தரப்போறேன் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றத சிம்பிளாக நான் சொல்லுறேன். ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, சர்ச்சில் எக்ஸாம்ப் அப்படின்னு போடுங்க. ஜஸ்ட் சர்ச்சில் எக்ஸாம்ப்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும், டவுன்லோடு எக்ஸாம்ப் அப்பாச்சி அந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா ஓஎஸ்க்கும் சப்போர்ட்டடாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எல்லா லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த இடத்துல போய் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். அண்ட் நம்மளோட இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ளைம். ஸோ ஜஸ்ட் நான் சப்ளைம் அப்படின்னு போடுறேன் சர்ச்சில். ஸோ இந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே சப்ளைம்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ரிசல்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு நம்ம வந்து டைப் பண்ணுற கோட்லாம் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக காட்டும், டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டும், கீவேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்றது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கேட்கும், எஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நான் இன்ஸ்டாலேஷன் காமிச்சிடறேன். சப்ளைம் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் இதோட சைஸ்ன்னு பார்த்தா 8 MB தான். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸிட்டிலாம் கிடையாது, ஒரு 1 மினிட்ல இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதை நான் விட்டுறேன். எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து சில பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ஜஸ்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவ்யூ பேஜ் வரும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ரிவ்யூ பேஜ் வந்தோடனே ஜஸ்ட் எஸ் கொடுங்க அண்ட் ஓகே கொடுங்க அண்ட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எந்த ட்ரைவ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ட்ரைவ் அதாவது எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும். நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அகெயின் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால நான் ஜஸ்ட் கேன்சல் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறனால இந்த இடத்துல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் ஒரு 1 மினிட்ல இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத. ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த இடத்துல நான் சிம்பிள் ஒரு index.html வச்சிருக்கேன். நம்மளோட சப்ளைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு சப்ளைம் டைப் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆப். ஸோ ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி வராது. ஸோ ஜஸ்ட் ஃபைல் நியூ ஃபைல். ஸோ இந்த மாதிரி எம்டியாக வரும். நீங்கள் டைப் பண்ண ஆல்ரெடி ஹெச்டிஎம்எல் ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண அந்த மாதிரி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஹெச்டிஎம்எல் ஹெட் பாடி இந்த மாதிரி போட்டு. ஸோ உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் தெரில, நான் ஜஸ்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் என்னோட ஹெச்டிஎம்எல் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்டிஎம்எல் பேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதுன்னா பிஹெச்பி படிக்க ஈஸியாக இருக்கும்.
ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து HTML ப்ரோக்ராம் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கேன்னா டைட்டில் கொடுத்துருக்கேன் உள்ள ஒரே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி HTML ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த விதமான சர்வர் எதுவுமே தேவையில்ல. ஒரு HTML ஃபைலை கிளிக் பண்ணி அதை கொண்டு போய் இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆகுனா ரன் ஆயிரும். அதாவது நான் உள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேனோ அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். ஆனால் ஒரு PHP அப்படின்ற ஒரு ஃபைலை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் ரன் பண்ண முடியாது, ரன் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா அது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணணும் லோக்கலாக நம்மளோட டிவைஸில். அந்த சர்வரில் போய் தான் நம்ம என்ன பண்ணணும்னா PHP-யை ரன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட PHP ஃபைல் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண சொன்னேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஸோ ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு எக்ஸாம்ப்னு போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். ஸோ இந்த பேனல் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேனல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி MySQL இது ரெண்டுத்துக்கும் நேராக டிக் மார்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ் மார்க் தான் இருக்கும். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மொதல் ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மொதல் ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஸ் கேக்கும் எஸ் கொடுங்க அண்ட் செகண்ட் இதை கேட்கும் ஜஸ்ட் எஸ் கொடுங்க. ஏன்னா இந்த ரெண்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே டிக் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்மளோட கம்ப்யூட்டரில் அப்பாச்சி அப்படின்ற சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நம்மளோட டேட்டா பேஸாக MySQL அப்படின்றது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த PHP படிக்கிறதுக்காக இது ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுல அப்பாச்சின்றது சர்வர் பேர், MySQLன்றது நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா பேஸ் பேர். ஸோ இதை வச்சு தான் நம்ம PHP ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட PHP ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா அது எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டர் பேர் வந்து PHP 1 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எதனால நேம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே தான் என்னோட PHP ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இதோட பேர் வந்து நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், நான் வந்து ஹாய் அப்படின்னு வைக்கிறேன். ஜஸ்ட் நம்மளோட ஃபஸ்ட் இதை நம்ம எப்பயுமே இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் .php. ஸோ ஒரு PHP ஃபைலாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டிப்பாக .php இருக்கணும். ஸோ இண்டெக்ஸ் .php வச்சுருக்கேன். ஜஸ்ட் எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா PHP ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இதில் சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கோடு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PHP ஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக HTML அப்படின்ற கீவேர்டில் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கீவேர்டு வந்து முடியணும் அப்படின்றது நம்மளுக்கு பேசிக்காக தெரியும். ஸோ அதே மாதிரி PHP-க்கும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ PHP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு குவெஸ்டின் மார்க் போடணும். நெக்ஸ்ட் PHP அப்படின்ற கீவேர்டை கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம PHP ஃபைல் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு அடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். நம்ம அங்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான், ஜஸ்ட் குவஸ்டின் மார்க் ஒன்று போட்டுட்டு டேகை க்ளோஸ் பண்ணணும். ஸோ எந்த PHP ப்ரோக்ராமாக இருந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் லைன் இப்படி தான் இருக்கும், அதோட லாஸ்ட் லைன் இப்படி தான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம PHP ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம், அதாவது PHP கோட் எழுத போகிறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ PHP-ல ஸ்டார்ட் ஆகி அதாவது குவஸ்டின் மார்க் PHP-ல ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி எண்ட் ஆகும். சிம்பிளாக இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ECHO எக்கோ அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்டு போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஏதாச்சும் நம்ம வேல்யூ சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் கீவேர்ட் PHP-ல பிரிண்ட் ஆக. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றேன். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு PHP ஃபைல் இருக்கு, அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை நான் ரன் பண்ண போறேன். ஸோ இதையும் நம்ம என்னதான் பண்ண போறோம்னா ப்ரௌசர்ல தான் ரன் பண்ண போறோம். ஸோ இப்படி இருக்கு, நான் ஜஸ்ட் இதை டிராக் அண்ட் டிராப் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை, நம்மளோட சோர்ஸ் கோட் அப்படியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும் PHP எக்கோ ஹாய் இந்த மாதிரி கோட் அப்படியே வருது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்ம சர்வர், அதாவது நம்ம போயிட்டு சர்வரை எனேபிள் பண்ணிட்டோம், ஆனால் சர்வரில் போயிட்டு நம்ம PHP கோடை ரன் பண்ணலை. அதனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் நார்மலாக ஒரு PHP கோடை ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும், அது ஒரிஜினலாக ரன் ஆகாது. ஸோ அது ஒரிஜினலாக ரன் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட சோர்ஸ் ஃபைல் எங்கே இருக்கோ, அதாவது நான் என்னோட சோர்ஸ் ஃபைலை இந்த ஃபோல்டரில் வச்சுருக்கேன் PHP 1 ஃபோல்டரில், ஜஸ்ட் அதை நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட
டிவைஸ்க்குள்ளே போயிருக்கோங்க. உங்களோட எக்ஸாம் சாஃப்ட்வேரை எங்கே இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்போ சி டிரைவ் போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் நான் வந்து டி டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸாம் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிரைவில் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த டிரைவில் அந்த எக்ஸாம்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹச்டி டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஹச்டி டாக்ஸ் அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். அதாவது நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கேன், அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளோட ஃபைல் இருக்குது. ஸோ இப்போ தான் என்ன ஆகுனா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து சர்வர் சைட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகணும், அதாவது ஒரு சர்வரில் போய் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா பிஹெச்பி ஃபைல்ஸை கண்டிப்பாக ஹச்டி டாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் அதாவது ஃபைலுக்குள்ளே போயிட்டு நம்ம போட்டால் தான் நல்லாகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக ஜஸ்ட் நான் வெளில வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துறேன். அங்கேயும் இங்கே போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையுமே நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கலர்ஸ் சைன் மாறும் இண்டிகேஷன். இப்போ தான் நம்மளோட சர்வர் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் நான் அகெயின் போயிட்டு ப்ரௌசரில் ரீலோட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஃபைல் நாட் ஃபவுண்டுன்னு வருது. இப்போது அகெயின் இங்கே போயிட்டு நம்மளோட பிஹெச்பி ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ என்ன தான் ஆகுதுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வரலை. ஸோ இது எப்படி அவுட்புட் வர வைக்கிறது அப்படின்னா நம்ம இங்கே போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சர்வர் நேமை இண்டிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஓ சிஏஎல் லோக்கல் ஹச்ஓஎஸ்டி லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது கீவேர்டு. லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது கீவேர்டு. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதாவது உங்கள் ஃபோல்டருக்கு என்ன நேம் நீங்கள் கொடுத்தீங்கனோ அந்த ஃபோல்டர் நேமை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுத்தேன்னா பிஹெச்பி ஒன் அப்படின்னு நேம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டு உங்கள் ஃபைலுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கொடுக்கணும். INDEX இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட பிஹெச்பி இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி ஃபைல் ரன் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஹச் அதாவது பிஹெச்பி ஒன் அப்படின்ற ஃபோல்டரில் இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலாக இங்கே அவுட்புட் வரல. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நம்ம கோட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அன்னெசரியாக. ஸோ இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸை எரேஸ் பண்ணோன்னே இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஜாயின் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அப்பப்போ இந்த மாதிரி வரும், ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹாய் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சர்வரில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட பிஹெச்பி ஃபைலை ரன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும், அதாவது நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளோட அவுட்புட் வரும். ஸோ இதே ஃபைலை நான் ஜஸ்ட் இங்கே எடுத்து போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா என்னாகும்னா நம்மளோட பாத்துலேருந்து டேரெக்டாக ரன் ஆகுது. ஸோ நம்மளோட பாத்துலேருந்து ரன் ஆனால் நம்மளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணியிருக்கோமோ நம்மளோட கோடு தான் வரும், அவுட்புட் வராது. ஜஸ்ட் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வழியாக போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேம் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபைல் நேம் அதை போட்டு ரன் பண்ணால் தான் என்னாகுனா அதோட அவுட்புட் வரும். ஸோ இப்படி தான் ஒரு பிஹெச்பி ஃபைலை நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஃபர்தராக நம்ம வந்து பிஹெச்பி லேர்ன் பண்ண முடியும். ஓகே, சிம்பிளாக நம்ம பார்த்துருக்கோம் பிஹெச்பினா என்ன, அது எப்படி ரன் பண்ணுறது, அது எப்படி இந்த மாதிரி சர்வரில் ரன் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிஹெச்பி கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அவுட்புட்காக நான் இதை இங்கே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட கோட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கோடில் இங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அவுட்புட்டை நம்ம இங்கே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சிம்பிளாக இதை தான் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு பிஹெச்பி ஃபைல் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிஹெச்பி அப்படின்றதில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும், இதில் முடிஞ்சிருக்கணும். பிஹெச்பியில் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம ஹச்டிஎம்எல் எம்பட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் ஹச் ஒன் அப்படின்ற ஒரு ஹச்டிஎம்எல் டேகை கொடுக்குறேன். அண்ட் வெளியே போயிட்டு ஹச் ஒன் அப்படின்றத க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஹச்டிஎம்எல் டேகுக்குள்ள நம்மளால் பிஹெச்பியை எம்பட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஜஸ்ட் நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு அகெயின் போய் இங்கே நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட H1 ஹெட்டிங் ஸ்டைல் வந்து இங்கே அப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக நம்ம வந்து இன்னொரு HTML பேராகிராஃப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நம்மளால் பண்ண முடியும்.
ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு உள்ளே வந்து ஹாய் திஸ் இஸ் மை டெஸ்ட் பிஹெச்பி அப்படின்னு நான் போட்டு சேவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே போய் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஹாய் திஸ் இஸ் மை டெஸ்ட் பிஹெச்பி அப்படின்றது ரன் ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட பிஹெச்பி ஃபைலை நம்மளோட ஹெச்டிஎம்எல் கோடோட எம்பர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் பிஹெச்பின்னு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுவும் க்ளோஸும் கரெக்டாக நடந்திருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஊடால எங்கேயாச்சும் போயிட்டு ஹெச்டிஎம்எல் ஆட் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிஹெச்பி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த பிஹெச்பியோட ஓவராலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல் எம்பெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெளியே தனியாக எம்பெட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் மேலேயும் எம்பெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே பேராகிராஃபை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு ஜஸ்ட் சேவ் அதாவது பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டாக்கே நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேலேயும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஹெச்டிஎம்எல் கோடால வந்து அவுட்புட்டு, இது வந்து பிஹெச்பி யூஸ் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹாய் அப்படின்றது, அதாவது எக்கோ கீவேர்டு அப்படி வச்சு ஹாய் அப்படின்றது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் நம்மளோட ஹெச்டிஎம்எல். ஸோ இந்த மாதிரி ஹெச்டிஎம்எல் பிஹெச்பி ரெண்டையும் நம்ம ஈஸியாக எம்பர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம இதில் ஹெச்டிஎம்எல் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம பிஹெச்பி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பிஹெச்பியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி எம்பர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சிம்பிள் அவுட்புட் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அவுட்புட் கிளியராக தெரியணும் அப்படின்றக்காக. ஸோ ஜஸ்ட் நான் ஜூம் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்பியில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ இருக்குது, அதே மாதிரி பிஹெச்பியில் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கீவேர்டு வந்து கீவேர்டே பிரிண்ட்டு தான். ஸோ இந்த கீவேர்ட் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் எதையாச்சும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HELLO ஹலோ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், ஹலோ அப்படின்றதும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்கோக்கும் பிரிண்ட்டுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா இதுவும் ஒரு இதை பிரிண்ட் பண்ணுது, இதுவும் ஒரு இதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்புறம் இதுக்கு இவங்க ரெண்டு இது கொண்டு வரணும் எக்கோ பிரிண்ட் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ரெண்டுத்துக்குமே மீனிங் இருக்கும். இந்த எக்கோன்றது வந்து நம்ம நிறையா 100 lines இந்த மாதிரிலாம் எழுதும்போது எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட்டை விட எக்கோ அப்படின்றது நிறையா ரொம்ப ஸ்பீடாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிஹெச்பியில் எக்கோ அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிண்ட்டுக்கு அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா இதில் ஏதாச்சும் நம்ம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அது ஒரு 0 ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் கண்டிஷனிங் செக் செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் காமனாக நம்ம யூஸ் பண்ண போகிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹாய் அப்படின்னு, அதாவது எக்கோ அப்படின்ற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் போய் நம்ம எதனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்கோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்லையும் பிரிண்ட் பண்ணலாம், டபுள் கோட்ஸ்லையும் பிரிண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு செமிகோலன் வைக்கிறேன். ஓப்ஸ், ஜஸ்ட் செமிகோலன் வைக்கிறேன், அகெயின் சேவ் பண்ணுறேன், அகெயின் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குனா ஹாய் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம், ஜஸ்ட் ரன் பண்ணால் அகெயின் என்னோடய அவுட்புட் வருது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணால் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்கோன்றது சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா சிங்கிள் லைனில் பிரிண்ட் ஆகிக்கிட்டே போகும், ஏன்னா அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் நான் ப்ரௌசரை சின்னதாகிறனால இந்த மாதிரி கீழே கீழே வருது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப பெருசாக தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் சிம்பிளாக இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டையும் பெருசாக்கிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மெயினாக நம்மளோட பிஹெச்பி கோடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பிஹெச்பியை பற்றி எல்லா பேஸுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓரளவுக்கு. நெக்ஸ்ட்டு கோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நம்ம கமெண்ட் லைன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டபுள் பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிஹெச்பியில் அடிஷ்னலாக இந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க கோடிங் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் மோர் தென் ஒன் லைனுக்கு மேலே கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேஷ் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஸ்டார் ஹேஷ் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கமெண்ட் வேணால் பண்ணலாம். HH YY JJ ஓப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா அதாவது மோர் தென் ஒன் லைனில் நீங்கள் கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணணும்னா ஹேஷ் டபுள் ஸ்லாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் கமெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பிஹெச்பியில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் வேரியபிள்ஸ் அப்படின்றத தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம கோடிங்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் எதையாச்சும் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ண முடியும், அதாவது யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
சிம்பிளா. ஸோ வேரியபிள்ஸை வந்து எப்பயுமே டாலர் சிம்பிளை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அப்படி கிடையாது, டாலர் சிம்பிள் எப்பயுமே ஒரு வேரியபிளோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே இது வந்து அண்டர்ஸ்கோர் இல்லாட்டி ஒரு லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இதில் வந்து லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோரை தவிர மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் வரக்கூடாது. ஜஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ டாலர் சிம்பிள் புக்ஸ் நம்மளோட கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டாக கண்டிப்பாக அதில் டாலர் சிம்பிள் வரணும். இப்போ வந்து நம்பர் அப்படின்றது இப்போது ஒரு வேரியபிள். ஸோ இந்த டாலர் சைன் அப்படின்றது எந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டாலர் சிம்பிளை முன்னாடி போடணும். ஸோ அப்போ தான் பிஹெச்பி லாங்குவேஜில் அதை வேரியபிளாக கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து வர அந்த ஃபஸ்ட்டு இது எப்பயுமே ஒரு லெட்டராக இருக்கணும், அப்படி இல்லாட்டினா ஒரு அண்டர் ஸ்கோராக இருக்கணும். இந்த இடத்த நான் சொல்கிறேன், அதாவது இது கண்டிப்பாக வந்தே ஆகணும் இந்த டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிளுக்கு அடுத்து வர்றது வந்து கண்டிப்பாக ஆல்ஃபபட் லெட்டராக இருக்கணும், இல்லாட்டினா அண்டர் ஸ்கோராக இருக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 5, 4 இல்லாட்டி 5 அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு, உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஸோ நீங்கள் வந்து அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக டாலர் சிம்பிள் வரணும், அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இல்லாட்டி அண்டர்ஸ்கோர், ஜஸ்ட் ஒரு செமிகோலன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிள் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் ரூல்ஸ். இவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், மற்றபடி காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, டேட்டா டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டேட்டா டைப்ஸ்னா எந்த மாதிரி டேட்டாலாம் பிஹெச்பி வந்து யூஸ் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, சிம்பிளா ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்னா நம்ம இப்ப டைப் பண்ற ஆல்பபட்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணணும்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள கண்டிப்பா யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் இதுல மட்டும்தான் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் இந்த சென்ஸ் 0 to 9 வரைக்கும் எந்த நம்பரை வேணாலும் எத்தனை காம்பினேஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளோட்டிங் வேல்யூஸ், அதாவது 4.1, 5.6 இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் எந்த மாதிரி மற்ற டேட்டாலாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக பூலியன் சப்போர்ட் பண்ணும். பூலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேட்டா டைப்பில் ஒன்று ட்ரூ அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கும், அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கும். ஸோ இதை தான் பூலியன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா டைப்ஸில் நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம்னா, ஸ்ட்ரிங்ஸு, நம்பர்ஸு, ஃப்ளோட்டிங் வேல்யூஸ், பூலியன்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டா டைப்பை வந்து நம்மளோட பிஹெச்பி லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அரேஸ் அப்படின்ற டேட்டா டைப். ஸோ அரேஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அரேஸை வந்து நம்ம பிஹெச்பியும் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் பிஹெச்பியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல் அப்படின்ட்டு, அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் நல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நல்லு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் தான். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து டேட்டா டைப்னா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தராக இதெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வேரியபிளையும் டேட்டா டைப்பையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் நம் ஒன் அப்படின்ட்டு, ஈக்குவல் டு ஜஸ்ட் இதில் ஒரு டேட்டா டைப்பை வைக்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கை வைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு நான் வைக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து வேரியபிள், ஈக்குவல்டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங்கை உள்ளே வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், வேரியபிளை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, டாலர் சிம்பிள் அண்டர்ஸ்கோர் நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே டிஃபரெண்ட், இது வந்து வெறும் நம்பர் 1, இது அண்டர்ஸ்கோர் 1. அண்ட் ஈக்குவல் டுல இப்போ என்ன பண்ணுறேன்னா, சிங்கிள் கோட்ஸில் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங், அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்றது இந்த மாதிரி ஆல்ஃபபட், இதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும், சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் டாலர் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டுல 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்ல, சிம்பிளாக நம்பரை நம்பராகவே கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கணும்னா மட்டும் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அகெயின் என்ன பண்ணலான்னா, நம்பர் 3 ஈக்குவல் டு 10 அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எத்தனை வரலாம் இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டே போகலாம்.
இந்த மாதிரி அரேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கவர் பண்ணுவோம். இப்போ சிம்பிளா ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எக்கோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எக்கோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா எக்கோ போயிட்டு டாலர் சிம்பிள் நம்பர் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன், உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத இந்த ஃபைலை ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு இங்கே போய் அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி விட்றலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரே ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் நம்பர் ஒன் கொடுத்துருக்கேன். ஸோ அகெயின் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னா அதாவது நம் ஒன்ல ஸ்டோர் ஆயிருக்க தமிழ் ஹேக்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஹேக்ஸ் ஒன் அப்படின்ட்டு இதோட நேமை சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு அகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் தமிழ் ஹேக்ஸ் ஒன், அதாவது நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ஈஸியாக ரன் ஆகும். ஆனால் நான் டைரெக்டாக இங்கே கொடுக்காம என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை இங்கே கால் பண்ணியிருக்கேன், இங்கே ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிளை வச்சு கால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வேரியபிள் தான் கால் ஆகுது. ஸோ ஜஸ்ட் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அகெயின் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், வெறும் தமிழ் ஹேக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் இந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன், இந்த வேரியபிளை வெறும் தமிழ் ஹேக்ஸ் தான் பிரிண்ட், அதாவது சேவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிட்டு நம்மளோட நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம் டூன்னு கொடுக்குறேன், அதாவது இந்த வேரியபிள். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அகெயின் நீங்கள் போய் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ பிஹெச்பிலையும் நம்மளோட பேசிக் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பிளஸ் சப்ராக்ஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல நம் டூன் இருக்கு, இந்த இடத்துல நான் போய் அடிஷனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிளஸ் கொடுத்து டாலர் சிம்பிள் நம் த்ரீ கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல அங்கேயே நீங்கள் போய் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபிஃப்டீன் அப்படின்ற ரிசல்ட் வருது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம் டூவில் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபைவ் இருக்கு, நான் ஜஸ்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம் த்ரீல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டென் இருக்கு. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ என்ன இருக்குன்னா ஃபைவ் பிளஸ் டென் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஈக்குவல் டு ப்ளஸ் மல்டிப்ளே டிவைட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் சிம்பிளாக இங்கேயும். இதை டைரெக்டாக இங்கே தான் பண்ணணும்னு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தனி வேரியபிள் கிரியேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக நான் இங்கே போய் என்ன பண்ணுறேன்னா சம் ஈக்குவல் டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணி இந்த இடத்துல போயிட்டு செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சம்மை மட்டும் கால் பண்ணுறேன். அப்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் பிரிண்ட் ஆகும். பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிஹெச்பிலாம் ரன் பண்ணும்போது எப்பயுமே மறந்துடாதீங்க, உங்களோட சர்வர்லேருந்து ரன் பண்ணும்போது தான் பிஹெச்பி ரன் ஆகும், அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி நம்ம ஹெச்டிஎம்எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணால் ரன் ஆகாது, நம்மளோட சோர்ஸ் கோட் தான் காட்டும். ஸோ ஜஸ்ட் நான் அகெயின் சிம்பிளாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட பாத் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் இப்போ போய் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்னதாகும்னா நம்ம இங்கே டைப் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அந்த டைப் பண்ணது மட்டும் தான் காட்டும். எப்பயுமே நம்ம பிஹெச்பி இந்த மாதிரி சர்வரில் போய் ரன் பண்ணாமல் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வரும், அதாவது எக்ஸிக்யூட் ஆகி நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது ரன் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்படி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கோட்ஸில் ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி நான் கொடுத்து அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல போயிட்டு நான் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு எஸ்ஸை பிரிண்ட் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆகுனா நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எரர்ஸ் காட்டும். ஸோ எந்த லைனில் எரர் காட்டுதுன்னா 37ல எரர் காட்டுது. ஸோ 37ல என்ன எரர்னா இந்த இடத்துல நான் கால் பண்ணதில் ஏதோ ஒரு எரர் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன எரராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 37ல எஸ்ஸை கால் பண்ணியிருக்கேன், எஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நான் செமி கோலன் வைக்க மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எரர்ஸ் காட்டும். ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம்னா ரன் ஆகாது. ஸோ கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எரர்ஸ் ஏதாச்சும் விட்டோம்னா அந்த எரரோட லைனை மென்ஷன் பண்ணி காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம எரரை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இதே சென்டென்ஸை நான் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் கோட்டில் கொடுத்தாலும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம்.
நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கோட்டில் கொடுக்குறேன் ரெண்டையுமே. சிங்கிள் கோட்டில் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா எரர் காட்டுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன எரர்னா, நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம், பட் என்ன எரர்னா சிங்கிள் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா டோன்ட்டுக்கு நான் அப்பாஸ்ட்ரஃபி அந்த அந்த கமா கொடுத்துருக்கேன் மேலே. அப்போ அது என்னவா கன்சிடர் பண்ணிக்குதுன்னா, அதாவது சிங்கிள் கோட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ மற்ற டேட்டா எல்லாமே ஸ்ட்ரிங்குக்கு வெளியே இருக்குது அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி எரர் காட்டுது. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் உங்களோட சென்டென்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணணும்னா இதை நம்ம இன்வேலிடாக மாற்றணும் இந்த கீவேர்டை. ஸோ பிஹெச்பியில் ஒரு கீவேர்டை இன்வேலிடாக மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றத ஒன்று இருக்குது. இதை மற்ற லாங்குவேஜ்லையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சப்போஸ் கேள்வி பண்ணலனாலும் ஓகே, நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஸ்கேப் சீக்வன்ஸை வச்சு ஒரு தான் நம்ம இன்வேலிட் ஆகலாம். சிம்பிளாக ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்வேலிடாக மாறிடும். ஜஸ்ட் இதை நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் இதோட கலர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா இது வந்து இன்வேலிடாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை நான் ஆட் பண்ணுறேன், என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட பழைய ப்ரீ ஒர்க் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு பேக் ஸ்லாஷ் மட்டும் ஆட் பண்ணனால இது என்ன ஆயிடுச்சுன்னா இதை வந்து நார்மலாக கன்சிடர் பண்ணுது. ஜஸ்ட் நான் அகெயின் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் கரெக்டாக வருது. பட் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தோம்னா அப்போ என்ன ஆகுதுன்னா டபுள் கோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் முடியுது, அப்போ ப்ராப்ளம் வரல. பட் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் கோட் சிங்கிள் கோட்ன்றதுனால ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து என் பண்ணுறேன். ஊடால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் கோட்ஸை இன்வேலிட் பண்ண இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருந்தா அந்த டபுள் கோட்ஸ் இன்வேலிட் ஆயிரும், நம்மளுக்கு கரெக்டான அவுட் புட் பிரிண்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு எங்கேயாச்சும் நம்மளோட கீவேர்ட்ஸை இன்வேலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ், அதாவது இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்வேலிட் பண்ணி நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். பிஹெச்பி லாங்குவேஜில் இது எல்லாமே பேஸ், அதாவது கமெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தாலே கண்டிப்பாக அதில் கமெண்ட்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராமே எழுத முடியாது, அதாவது வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் இல்லாமல். ஸோ மினிமம் இந்த மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைனில் இருக்க எல்லாமே நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே கன்சிடர் ஆகும், அதாவது வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் எந்த மாதிரி டேட்டா டைப்ஸ், ஏன் டபுள் கோட்ஸ் போடுறாங்க, ஏன் சிங்கிள் கோட்ஸ் போடுறாங்க, ஏன் நம்பருக்கு போடல அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேஸ். நெக்ஸ்ட் அதாவது ஒரு ஃப்ளோட் டு ஸ்டோர் பண்ணணும்னாலும் நம்ம ஜஸ்ட் 5.9 இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேல்யூ வந்து எப்பயுமே எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா அதை நம்ம என்ன தான் சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்லாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்டு இருக்குது பிஹெச்பியில், அந்த கீவேர்ட் பரே டிஃபைன் தான். ஸோ DEFINE டிஃபைன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அதோட டெம்ப்ளேட். ஸோ இப்படி தான் இருக்கும் டிஃபைன் அப்படின்றது, உள்ள இருக்கிறத அழிச்சிருங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் டபுள் கோட்ஸ் கமா டபுள் கோட்ஸ் செமிகோலன். ஸோ இப்படி தான் ஒரு ஒரு கான்ஸ்டன்டோட சின்டாக்ஸ்ன்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து நம்மளோட வேரியபிள் நேம், செகண்ட் இருக்கிறதுல அந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த டிஃபைன்ற கீவேர்டு கொடுத்து நம்ம கொடுக்குறனால இந்த இடத்துல நம்ம டாலர் சிம்பிள் போட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எதை நான் கான்ஸ்டண்டாக வைக்கலாம் அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எதனால கான்ஸ்டண்டாக வைக்கலாம், அதாவது ஒரு சேஞ்ச் ஆகக்கூடாது என்னோட வெப்பேஜில் எப்பயுமே அப்படின்னா அதை நீங்கள் கான்ஸ்டண்டாக கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட வெப்சைட்டுக்கு நான் FB.com பேர் வைக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து FB வந்து சேஞ்ச் ஆகாது நான் என்ன பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கான்ஸ்டண்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டில் ஸ்டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்டாக இருக்க கான்ஸ்டன்ட் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. வெப் பேஜ் அப்படின்ற கீவேர்டு நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூஸில் போயிட்டு tamilhackstech.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு அதை நம்ம சிம்பிளாக ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு வெப் பேஜ் அப்படின்றத நான் கால் பண்ணுறேன், அதாவது வெப்பேஜில் தான் இது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வெப்பேஜை கால் பண்ணுறேன். கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு tamilhack.com அப்படின்றது ப்ரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கீவேர்டு அதாவது டிஃபைன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேரியபிளுக்கு ஒரு இதை ஃபிக்ஸ்டாக செட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமில் எங்கெல்லாம் போயிட்டு இந்த வெப்பேஜை கால் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ எந்த சிச்சுவேஷன்லையும் இது எப்பயுமே மாறவே மாறாது. ஸோ அதை தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அண்டு
நம்மளோட பிஹெச்பி லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வெப் பேஜ் கேப்ஸ் இருக்கு, நான் இந்த இடத்துல போயிட்டு எதையாச்சும் ஸ்மாலாக மாத்துறேன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எரர் கொடுக்கும். ஸோ ஸ்மால் இருக்குது பார்த்தா நம்மளுக்கு எரர் மெசேஜ் வந்துடுச்சு லைன் நம்பர் 42ல, இந்த இடத்துல பார்த்தா 42. ஸோ நீங்கள் ஒரு இதை கேப்ஸ் ஸ்மால் இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்க முடியாது. நம்மளோட ஹெச்டிஎம்எல்ல அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம், எரர் வராது, பட் நம்மளோட பிஹெச்பியில் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஸோ கேப்ஸில் ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேப்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸ்மாலில் ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்மாலில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பிஹெச்பி லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எப்பயுமே நம்ம கேப்ஸில் தான் நம்ம டிஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு கேப்ஸில் தான் கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நீங்கள் ஸ்மால்லையும் கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா கொடுத்து இது வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இன்னொரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து கீவேர்ட்னால நம்ம டைரெக்டாக கால் பண்ணலாம், ட்ரூ அப்படின்றத அப்ளை பண்ணலாம், TRUE ட்ரூ அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்றத அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து எந்த டேட்டா டைப்பில் வரும் பார்த்தோம் அப்படின்னா பூலியன் டேட்டா டைப்பில் வரும், ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் அடிஷ்னலாக ட்ரூ அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் ஸ்மால் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன், நம்மளுக்கு வந்து நம்மளோட அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ tamilhack.com. ஸோ சப்போஸ் நீங்கள் ஸ்மாலும் யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ட்ரூன்றத அடிஷ்னலாக எனேபிள் பண்ணணும். பட் மற்ற கீவேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி டிஃபைன் போட்டு கமா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலனா நீங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலில் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்மாலில் தான் கண்டிப்பாக கால் பண்ணணும், கேப்ஸில் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா கேப்ஸில் தான் கண்டிப்பாக கால் பண்ணணும். ஸோ இந்த ட்ரூ வந்து எப்பயுமே நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ இதெல்லாமே நம்மளோட பிஹெச்பியில் வந்து ரொம்ப பேசிக். ஸோ மினிமம் இந்த பேசிக்காச்சும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அடிஷ்னலாக ஃபர்தராக பிஹெச்பிக்குள்ளே போய் நம்மளோட ப்ரோக்ராமிங் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் பிஹெச்பி ஏன் படிக்கிறோன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலாக நம்மளோட கான்ஸ்டன்ட் வரையும் வந்து பார்த்தாச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் ஏன்னா இந்த வீடியோலேயே நான் போட்டு ரொம்ப டம்ப் பண்ண விரும்பலை, அதாவது இன்னும் நிறையா கண்டென்ட் சொல்லி டம்ப் பண்ண விரும்பலை. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபர்தர் கண்டினியூஷன் கிளாஸஸை நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியல் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஜஸ்ட் லைக் பண்ணலாம், இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு பிஹெச்பிலாம் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் என்னோட யூடியூப் சேனல் நிறையா இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெயினாக அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ், உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.